ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரை மீட்பதரும் பாதுகாப்பு. ஆண்டவரை உன் மக்களுக்கு விடுதல் அளித்தருளும். உத உரைமிச்சத்தானவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தி அருளும். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நலமடையும் என்று சொல்லி புறவினத்தரான நூற்றுவர் தலைவர் நம்பினார். அவர் நம்பியவாறே அவருக்கு நிகழ்ந்தது. நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே கடவுள் நமக்கு சொல்வது நிகழும். நாமும் மீட்படைந்தவர்களாக மாற முடியும், நலமடைந்தவர்களாக மாற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு ஆண்டவருடைய முழுமையான நம்பிக்கை கொள்வதற்கு சிறப்பாக அந்த நாளில் இந்த திருப்பலியை ஜெபிப்போம். திருப்பலி தகுதியானவரை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய பாவமன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வான தூதர் புனிதர் அடிவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வு களைத்து செல்வாராக. ஆமே. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையே நம்பி உம்முடைய அன்பு நிலைத்திருப்பவருடைய நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன். புலம்பல் நூலிலிருந்து முதல் வாசகம், பிரிவு 2, இறை சுருடர்கள் 2:10-14 மற்றும் 18:19. ஆண்டவர் யாக்கோப்பின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்த மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை உடைய செய்தார். மகள் சியோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமையில் புழுதியை தூவிக்கொண்டுள்ளனர், சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப்பெண்கள் தங்கள் தலைகளை தரைமட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளால் நகர் வீதிகளில் குழந்தைகளும் மலர்களும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பம் திராட்சரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரை போல நகர் வீதிகளில் அவர் மயங்கி வீழ்கின்றனர். தாய் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப்பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன்னை உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரிடுகின்றது. மகள் சியோனின் மதிலே இரவும் பகலும் வெள்ளம் என கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கிவிடும் குழந்தைகளின் உயிருக்காக ஓ அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதி நற்செய்தியில் இருந்த வாசகம், ஆண்டவரை மாற்றி உமக்கே. தூய மத்திய நற்செய்தி, பிரிவு 8, இறை சுற்றர்கள் 5:17. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முதற்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசன் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவ தலைவர் அவரை நோக்கி, நீர் போகலாம், நீ நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவும் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாகின எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறித்துவே உமக்கு புகழ். தாயும் தந்தை மான இறைவனில் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுள் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிற போது கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நூற்றுவ தலைவரை போர் ஆண்டவரை, நீரின் இல்லத்துள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றேன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும் என்று சொல்லி கடவுள் மீது அவர் முழுமையான நம்பிக்கையுடையவராக இருந்தார். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையுடையவராக இருக்கின்றோமா? நம்முடைய அதிகாரங்களையே, நம்முடைய தகுதியை கடவுள் முன்பாக உயர்த்தியவர்களாக நாம் நம்முடைய இயலாமையை மறைக்கிறோமா? அல்லது நமது நம்பிக்கையின்மையை ஆண்டவரிடம் வெளிப்படுத்துகிற மக்களாக வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நூற்றுவ தலைவர் புற இனத்தாராக இருந்தாலும் கூட கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுளால் என்னை நலமாக்க முடியும், என்னுடைய மகனுக்கு நலமான வாழ்வை தர முடியும் என்று நம்பினார். அதனால் அவர் அதிகாரத்தை அங்கே பயன்படுத்த விரும்பவில்லை. ஆண்டவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஊழியர் நலமடைவார், என்னுடைய மகன் நலமடைவான் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் கடவுள் முன்பாக நம்முடைய தாழ்நிலையை உணர்கிறோமா? நம்முடைய தாழ்நிலையை உணர்வதால் நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய அருள் துணையை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா? நம்முடைய நிலையை உணராத பொழுது, நம்முடைய தாழ்நிலையை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நாம் நிச்சயமாக நலமான வாழ்வை பெற முடியாது. எனவே கடவுளுடைய அருள் பாதுகாப்பில் நாம் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய யதார்த்த நிலையை, நம்முடைய தாழ்நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி ஏற்றுக்கொள்கிற போதுதான் கடவுளுடைய அருள் நம்மிலே நிரம்பும். நாம் குறைகுடகமாக இருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால்தான் நாம் நிறைகுடமாக கடவுளுடைய அருளாலே நிரப்பப்பட முடியும். எனவே அத்தகைய ஒரு வாழ்வுக்காக நாம் கடவுளிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்மையே காணிக்கையாக கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரை அனைத்துடைகிற வானீர் வாழ்த்து பெறுவராக, என்னை மது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் உழைப்பு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்க பமாக மாறும். இறைவனை நின்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துறைவனில் வாழ்த்து பெறுவராக, என்னது வல்லமேந்து நாங்கள் ரசம் பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயன்பான ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனவனோர் இங்கே உள்ளவன் கொண்ட எங்களை ஏற்றிலும் ஆண்டவரை இறைவா, நாங்கள் என்று உமது திருமணப்பு கொடுக்கும் இப்படி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரின் குற்றம் நீங்கள் என்னை கழுவிரலும், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பிடுகிற இந்த காலை திருப்பலியானது எல்லாமல்ல வானக தந்தை கேற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும், ஆட்சிக்காகவும், நமது நன்மைக்காகவும், தமது தூய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பழியை ஏற்றிடலாம். அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திடருகிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாக மேம் என்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியின் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை அமைப்புக்குரிய செயலமாகும். என்னில் கிறித்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடம் இந்த உயிரிலிருந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் மின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார்.
ஆகவே வானக தூதர் புனிதரணிவர்களுடன் நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகமதம் ஆட்சியான் அறிந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேராவருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கெடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறித்தும் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீன்பழிக்கு கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணின்ற ஊழியம் புரிய தகுந்த உடனே ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறித்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமையை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டிருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையாக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் முயத்தில் மிதநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்திறனை கூர்ந்து ஒன்பது திரும்பகோடியின் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாளோட அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நீ உலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகள் இயேசு கிறித்து வழியாக உம்மை போல் தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அடைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதரோடு முடிந்தேன். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருவிராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவன் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பயந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நினைவாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் மத திருடலும் திருரத்தும் என் நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் என் மனது குண்டலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமுடைக்கும் மறுமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உடனடியின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்து கலைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தளி வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நம்புகின்றன. தக்க வேளை நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமணின் உயர் மதிப்புள்ள உடலாளும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பள்ளியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமி. சென்று வாழ்வும் வாழ்வின் படி நம்மை தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. Oh, 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 oh